தேனி மாவட்டம் பண்ணைபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பெண்கள் சமுதாய கழிப்பறையாக அமைக்கப்பட்ட கழிவுநீர் தொட்டியின் கான்கிரீட் தளம் உடைந்து இரண்டு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் உள்ள பேரூராட்சிகளில் பொது மற்றும் சமுதாய கழிப்பிடங்களில் உள்ள கழிவுநீர் தொட்டிகளை சுற்றி வேலி அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், என்ன நடந்தது? கடந்த 29ஆம் தேதி குறிப்பாக தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் இருக்கக்கூடிய பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில பெண்கள் சமுதாய கழிப்பறைக்காக அமைக்கப்பட்டிருந்த அந்த கழிவுநீர் தொட்டியில இரண்டு குழந்தைகள் விழுந்து இறந்து விட்டார்கள். இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய குறிப்பாக பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில 510 கிணறுகள் தற்போது கண்டறியப்பட்டு அந்த கிணறுகளை குறிப்பாக மேலே வந்து மூடுவதற்கும் அதே போல சுற்றி வந்து வேலி அமைப்பதற்கும் உடனடியாக பணிகளை துவங்க வேண்டும் என்று பேரூராட்சிகளின் ஆணையர் செல்வராஜ் தற்போது ஒரு உத்தரவை பெற்றிருக்கிறார். குறிப்பாக உடனடியாக அதிகாரிகள் பணிகள் இருக்கக்கூடிய அனைத்து கிணறுகளையும் கண்டறிந்து தற்போது தகவல்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். அந்த கிணறுகளுடைய தன்மை என்ன, அதே போல அந்த கிணறுகள் பாதுகாப்பான முறையில மூடப்பட்டிருக்கிறதா, அதே போல சுற்றி வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா, அமைக்கப்படாவிட்டால் உடனடியாக அந்த பகுதியில வேலிகள் அமைக்கக்கூடிய பணிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மற்ற பகுதிகளிலும் குறிப்பாக பேரூராட்சி இல்லாத ஊராட்சிகளுக்கும் இது வந்து அடுத்த கட்டமாக கொண்டு செல்வதற்கான அந்த ஆலோசனைகளும் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேனியில் நடைபெற்ற இந்த சம்பவம் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு உடனடியாக எச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி வேல்முருகன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.